ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம், எந்த பிளேயரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இமேஜ் உங்களுக்கு ஒரு க்ளூவா இருந்திருக்கும். இது என்ன இமேஜ்னு பாத்தீங்கன்னா, ஒரு பால் வந்து டென்னிஸ் கோர்ட்ல இருக்குங்க. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் பெய்டு அத்லீட் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜர் ஃபெடரர். அவர் எந்த கேம்னு பாத்தீங்கன்னா டென்னிஸ் தாங்க. ஏன் இந்த டென்னிஸ் இவ்வளோ பேரால பார்க்கப்படுது, இவ்வளோ ரெவன்யூ அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேருந்தே, அதாவது 1920ஸ்ல இருந்தே வந்து இவங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இந்த கேம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ வந்து இந்தியாவில் கூட நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன எப்படி இவ்வளோ கம்ஃபர்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்மளோட இந்தியன் டென்னிஸ் பீரியட் வந்து 1920ஸ்லலாம் எப்படி இருந்துச்சு, அதை யார் வந்து கட்டமைச்சிருக்காங்க, அதில் என்ன ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு அதாவது அந்த பர்சன் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன், ஏன் அதுங்களை கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்களோட வயசு 17 தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியலாம், வந்து 10 வயசு பொண்ணுங்க 9 வயசு பொண்ணுங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 1950ஸில் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெண்கள்லாம் அடிமையாக தான் இருந்திருக்காங்க ஆண்களுக்கு, ஆணாதிக்க சமூகம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுன்னு இவங்க பஞ்சாபி கேர்ள் இவங்க வந்து அதை முறியடித்து இவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் விம்பிள்டனில் வந்துட்டு ஜூனியர் விம்பிள்டனில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஃபைனல்ஸில் மேட்ச் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த மேட்ச் பாயிண்ட்டை ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த புகழே வந்து தனி. ஆனால் இப்போவே அவங்களுக்கு அந்த புகழ் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கவே இல்லைங்க. இப்போ அதாவது வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க சமயம், இரண்டாவது உலகப்போர் நடந்துட்டு இருக்க சமயத்தில் இவங்க வந்துட்டு இந்திய பெண்கள் வந்து நிறையா பேர் வந்துட்டு அதில் இந்தியன் லெவலில் வந்து நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே மட்டுமே ஜெயிச்சுட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சுங்க. 1932-1935 அந்த பீரியடில் இந்தியாவுக்குள்ளேயே மட்டும் பெண்கள் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, யாருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்ல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, 1940ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண் மகன் வந்து விம்பிள்டன் போட்டியில் கலந்துக்கிறாரு, குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்காரு. ஆனால் இவங்க 1952 ஒரு இளம் பெண், 17 இயர் ஓல்டாக கெத்தாக வந்துட்டு 12 பேர் இருக்காங்க. 12 பேரை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அந்த நாக் அவுட் ஸ்டேஜ்னு இப்போ சொல்லுவாங்க, அந்த 12 பேரையுமே நாக் அவுட் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸில் என்ட்ரு ஆகுறாங்கங்க. அவங்க தான் இவங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குவார்ட்டர் ஃபைனல்ஸில் என்ட்ரு ஆகி குவார்ட்டர் ஃபைனலில் டைரக்ட் நாக் அவுட், 2 செட்ஸ்லேயே வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து செமிஃபைனல்ஸ்லேயும் டைரக்ட் நாக் அவுட், ஃபைனல்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் செட்டு இவங்களுக்கு தாங்க கிடச்சிருக்கு. செகண்ட் செட்டில் தேர்ட் செட்டில் தான் வந்து இவங்களுக்கு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த தேர்ட் செட்டில் மேட்ச் பாயிண்ட் வரைக்குமே போனாங்க. 7-5 தான் அந்த பாயிண்ட். அதாவது இவங்க தோத்தது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஆப்போனன்ட்டு கிட்டங்க. இவங்க ஏன் அப்படி எப்படி வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி வந்துட்டு ஒரு ட்ரியோ ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் நடத்துவாங்க. அதாவது 1920ஸில் வந்து 3 டோர்னமெண்ட் நடத்துவாங்களாமாங்க, பஞ்சாப் லான் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், பெங்கால் லான் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், அப்புறம் ஆல் இண்டியா டென்னிஸ் சாம்பியன்ஷிப். அப்போ வந்து நிறையா பேர் வந்து நிறையா ஆண்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க டென்னிஸ் வேர்ல்டில். பெண்கள் அதுக்கு எந்த விதத்துலையுமே சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சாண்டிசன்னாக இருக்கட்டும், இன்னொரு நிறைய பேர் ராஜ்குமாரியாக இருக்கட்டும், இந்த பேரில் வந்து இவங்களும் வந்து இந்தியா லெவலில் வந்துட்டு இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட டென்னிஸ் வேர்ல்டை கைக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாங்க. அப்புறம் இவங்களை ஏன் இவ்வளோ நாளாக பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் ஒத்த ஆளாக யாருமே ரெப்ரசன்ட் பண்ணதே கிடையாதுங்க. ஆமாங்க, இவங்க தான் சிங்கிள்ஸ் கேட்டகரியில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை, அதுவும் ஜூனியரில். ஓகேங்களா, இவங்களோட பெருமை, அதாவது 1952 ஜெயிக்கிறாங்க, 1954 வந்துட்டு இவங்கள் 1953-1954 வந்துட்டு இவங்க தான் வந்து டென்னிஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1955 டோர்னமெண்ட் நடக்குது, அதில் ஜெயிக்க முடியாமல் போகுது. 1956 டோர்னமெண்ட் நடக்குது, ஜெயிக்க முடியாமல் போகுது. 1957 நடக்குது, ஜெயிக்க முடியாமல் போகுது. அப்புறம் வந்து மிக்சடு கேட்டகரியெலாம் நடத்துகிறாங்க. 1958 வந்துட்டு இவங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் தான் போக முடியுது. அதனால இவங்களோட எந்த அதுக்கப்புறம் 1957 நடந்ததுக்கப்புறம் எந்த மேட்ச்லையுமே இவங்க கலந்துக்கல. அப்புறம் இவங்க ஒரு ஜெர்மனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் கேட்டகரியில் ட்ரை பண்ணாங்க, சீனியர் கேட்டகரியிலையும் வந்து இவங்களால ஜெயிக்க முடியல. ஆனால் இவங்க தாங்க அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து உமன்ஸ் எல்லாம் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க,
அதாவது எப்படி சொல்கிற வரேன்னா, எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 6 பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்கங்க. பேட், பால், வாலி, ஸ்மாஷ் இப்படிங்கிற ஒரு அடைமொழி வச்சு தான் வந்து அவங்க பேரே சொல்லுவாங்களாமா. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் வந்துட்டு தன்னோட பேரை இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் இந்தியாவுக்காக பதிவு பண்ண ஒரு பெண்ணாக இருக்காங்க. அது வரைக்கும் ஆண்கள் கூட யாருமே பண்ணதில்லைங்க. இதுதான் வந்து இதில் முக்கியமான சிறப்பம்சமாக இருக்குது. அப்போ இருக்க இந்தியன் டென்னிஸ் டீம் இப்படி தாங்க இருந்துச்சு. இவங்க தான் வந்து அந்த இந்தியன் டென்னிஸ் பிளேயர்ஸ், அந்த காலத்தில் இந்தியன் டென்னிஸ் பிளேயர்ஸ் இவங்க தான். இவங்களை ஏன் நம்ம கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அந்த ஆரம்பிக்கிற காலம் தான் வந்து ரொம்பவுமே கடினமாக இருக்கும். ஒருத்தர் பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அதில் வரவங்கெல்லாம் ஈஸியாக போட்டுக்குவாங்க. இப்போ இருக்கிற சாய்னா மிர்சாவாக இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், இவங்களை வந்து பற்றி தெரிஞ்சுக்காமல் இவங்க இருக்கிறது வந்து ரொம்பவே தப்புங்க. இவங்களை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுக்கறது வந்து ரொம்பவே முக்கியங்க. இவங்க வந்து இந்தியன் டென்னிஸுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களை நினச்சி நம்ம பெருமைப்படுறோம். நம்ம மட்டும் இல்லைங்க, இந்தியாவே பெருமைப்படுறோம். தேங்க்யூ.